நான் வந்துங்க கிளை பிரதிநிதியா இருக்கிறேன். சொல்லுங்க உங்க கருத்து சொல்லுங்க. இந்த நேரம் எல்லாமே ஏறிமுக்கவே குறை சொல்றாங்க. என்ன பிரச்சனை? அதான் தூத்துக்குடியில இப்ப நேற்று நடந்த பிரச்சனைக்காவா இத வந்து அதான் முதலமைச்சர் தலையிட்டு இதை பேசுறாங்க. என்ன பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? இத இது வந்து இந்த பிரச்சனையே நடக்காத, அங்க எந்த ஒரு கலவரமும் நடக்காத பிரச்சனைகளாக மக்களுக்கு எந்த குறையும் இல்லாத தீர்த்து வைக்கிற அளவுக்கு இப்போ அவர் முதலமைச்சர் முக்கியமா கவனிக்கணுங்க. இது முதலமைச்சர் கவனிக்கணுங்க. இப்ப இது 90 நாள் 100 நாளா நடந்துகிட்டு இருக்குதுங்க சார். சரிங்க, இது நம்ம கட்சிக்கு பேரு கிடக்கூடாதுங்க. அதே மாதிரி முதலமைச்சரா இருக்கிற ஒரு முதலமைச்சர் வந்து இதை நல்லா நடவடிக்கை எடுத்தாங்கிற மாதிரி இவங்க பேரை காப்பாற்றிக்கிற அளவுக்கு இதை பண்ணணுங்க சார். முதலமைச்சர் கவனி சார்பிலேயே அதை இது வந்து இப்போ அது முதலமைச்சருக்கு எல்லாமே தெரியுங்க. இது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குதுன்னு தெரியுங்க சார். இதை வந்து முதலமைச்சர் முதலே கவனத்து கொண்டாந்துருக்கணுங்க சார். அதுதான் அதுதான் நான் சொல்றேங்க. சரிங்க சார். இது இதே மாதிரி நாளைக்கு இங்க இந்த வில்லேஜ்லயும் நடக்கும் சார். இது இது நடந்தாலும் இதே மாதிரிதான் முதலமைச்சர் செத்தவங்க குடும்பத்துக்கு மறுக்க செத்தம் முற்பாடு எவ்வளவுதான் காசு கொடுத்து என்னங்க சார் பண்றது? அதுக்கு எவ்வளவுதான் காசு கொடுத்து என்ன பண்றதுங்க சார்? இப்ப இது நம்மளுக்கு ஒரு சுகாதாரம் வேணும்னு தான் நாம கேக்குறேங்க. ஒரு முதலமைச்சரா இருக்கிறவங்க இதை வந்து ஒரு அவதி பண்ணிருக்கோனுங்க. பேப்பர் போட்டு இங்க 2 மில்லு நடக்குது, இங்க இந்த கேன்சர் வர்றதுக்கு நடக்குது, இதெல்லாம் எதையுமே எல்லாம் பெரிய அளவு கண்டுக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க. நாங்க போஸ்ட் ஓடுறதுக்கு தான் சார் போஸ்ட் ஓடுறதுக்கு தான் இருக்கிறோம். போஸ்ட் ஓடுறதுக்கு மட்டும் எங்களை பயன்படுத்திக்கிறாங்க. கிராமத்துல ஒரு தண்ணி பிரச்சனை இங்க நடக்குது, பண்ணணுமா அந்தந்த கிராமத்துல அந்தந்த தாலுகாவில பண்ணணுமா சார்? நிச்சயமா நிச்சயமா. இது மாதிரி கிராமத்துல எது நடக்காத அளவுக்கு பொது பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க. ஆனா ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க வந்து இந்த கிராமத்துல வில்லேஜ்ல இந்த ரவுடி உள்ள இந்த மாதிரி ஒரு ரவுடிஸ்தானம் பண்றது இதெல்லாம் அடக்கி அடக்குமுறை கொண்டாந்து இது மாதிரி பொது பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணுங்க. அந்த தகவல் வந்து அங்க அங்க மந்திரிகள் வச்சு சால்வ் பண்ணணுங்க. நான் அதான் சொல்றேன். என்னுடைய குறை எனக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். வில்லேஜ்லயும் சரி டவுன்லயும் சரிங்க, நானு இது நடக்காத அளவுக்கு உங்கதான் முடிவு எடுத்துக்கோடுங்க. எல்லாம் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அந்தந்த அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மந்திரி அந்தந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏ அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்து இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணணுங்க. அவங்க 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 பொழைப்பு பார்த்தா பார்த்தாதுன்னு இல்லைங்க, மக்களுக்காக வந்து கேட்டாங்க பண்ணாங்க வாரம் பண்ற அது அது வேறீங்க. இந்த ஏரியாவில யாரு எந்த ஒரு இந்த ரவுடிஸ்தானத்துக்கு இந்த அராஜகத்துக்கு இது மாதிரி ஒண்ணு இல்லாத இப்படி ஒரு தீவிரவாதத்துக்கு இது தீவிரவாதம்னு பண்றாங்க. இது மாதிரி இப்ப நேற்று எந்த ஒரு அனுமதியுமே இல்லாத கலெக்டர் ஆபீஸ்க்கு போறதுக்கே அனுமதி இல்லாத இப்படி எல்லாம் இதுக்கு எந்த அனுமதி கோர்ட்டே போட்டிருந்த உத்தரவு கூட இல்லாதீங்க. அதனாலதான் நாம வந்து ஒரு ஊரை காலி பண்ண சொல்லும் போது இதுல இப்ப ஆளுங்கட்சி இருக்கிற நம்ம ஆளுங்கட்சியா இருந்தாலும் அதை நாம தான் சரி பண்ணணுங்க. நீங்க எனக்கு வேணும் அடுத்தவங்க வேண்டாம்னு எல்லாம் பண்ணக்கூடாது. பொதுப்படையின் இருந்தா நாம எல்லாருமே பொதுப்படையத்தான் வழியாகணுங்க. நிச்சயமா நிச்சயமா. ஆமாங்க, நாம வந்து ஆளுங்கட்சியில நாம ஆளுங்கட்சியில இன்னைக்கு வந்து அந்த கட்சிக்காரா இருந்தானே இந்த கட்சிக்காரா இருந்தானா அந்த ஊர் ஒரு ஊரை காலி பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு ஒரு ஊரை காலி வரைக்கும் போது எப்படி பண்ண முடியும்? அது அவங்களுக்கு என்ன பண்ணி அதை பண்ணிக்கலாம்னா அது மாதிரிங்க.
இது வந்து நம்ம ஆளுங்கட்சிக்கு தான் பேர் கேடுங்க. மக்களுக்கு வந்து எந்த கட்சியா இருந்தாலும் சரி, மக்களுக்கு வந்து எந்த குறையா இருந்தாலும் அது வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தான் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆளுங்கட்சியில சரியா இருந்திருந்தா நம்மளுக்கு இந்த பேர் கட்ட பேர் வந்திருக்காது. நிச்சயமா நிச்சயமா, இது நான் சொல்றது கரெக்டுங்களா இல்ல தப்புங்களா? நான் உண்மைதான். இது வந்து நம்ம ஆளுங்கட்சியில நம்ம அங்க எந்த கலவர நடந்தாலும் மக்களோட இன்னும் கொஞ்சம் போலீஸ் விட்டு கொஞ்சம் அறக்காது பாக்கலாம். இல்ல அது தீராத பட்சத்துல அது வேற மாதிரிதான் பண்ணிருக்கோங்க. ஆனா நேற்று சுட்டு கொண்டது வந்து இது தவறுங்க. நாளைக்கு இதே மாதிரி தான் இங்க நடந்தாலும் அதுதான் நடக்குங்க. நிச்சயமா நிச்சயமாங்க, அதத்தான் நான் சொல்றேங்க. இதை என்னோட குறையை நீங்க தப்பு நேரத்துக்கிட்டாலும் சரி, அது இங்கிருந்து என்ன பண்ணாரு இப்ப என்ன நான் என்ன சொன்னாரு இப்ப என்ன நான் என்ன சொன்னாரு பெரிய ஒண்ணு எனக்கு இந்த கட்சியில நான் எம்எல்ஏ நாளைக்கு வரப்போறது இல்ல போக போறது இல்லைங்க. இப்ப இந்த கிராமத்துல எத்தனை வந்தது அதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க பதிவு பண்ணி போட்டு விடுங்க. அதுக்கு நான் பயப்படலீங்க. சரிங்க சரிங்க.